கொரோனா தொற்று கிராமங்களுக்கும் பரவிவிடாமல் தடுப்பது பெரும் சவால் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார் தேசிய ராஜ் தினத்தை ஒட்டி தில்லியில் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி சுவாமித்வா கீழ் அசையா சொத்துக்களுக்கான மின்னணு அட்டைகளை பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார் நாடு முழுவதும் ராஜ் தினமும் இன்று கொண்டாடப்படுகிறது இதையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு மாநிலங்களிலும் உள்ள பயனாளிகளுக்கு மின்னணு சொத்து அட்டைகளை வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் பேசிய அவர் சுவாமித்வா திட்டத்தின் கீழ் நாடு முழுவதும் உள்ள கிராமப்புற மக்கள் பெரிய அளவில் பயனடைவார்கள் என்றும் முறைகேடுகள் தவிர்க்கப்படும் என்றும் தெரிவித்தார் கிராமப்புற மக்களின் நலன்களை கருத்தில் கொண்டு பல்வேறு திட்டங்களை அரசு செயல்படுத்தி வருவதாக அவர் கூறினார் கடந்த ஆண்டு தொற்று பரவல் அதிகரித்த காலத்தில் இந்த தொற்று கிராமங்களுக்கு பரவிவிடாமல் தடுக்க வேண்டும் என்று தாம் கேட்டுக் கொண்டதாகவும் பஞ்சாயத்து அமைப்புகள் சிறப்பாக செயல்பட்டு கிராமப்புற மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியதாகவும் குறிப்பிட்டாா் இந்த ஆண்டும் அதே போன்ற சூழல் உருவாகியுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் மக்கள் அனைவரும் குறிப்பாக கிராமப்புற மக்கள் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் பிரதமரின் கரீப் கல்யாண் அன்ன யோஜனா கீழ் உணவு தானியங்கள் இலவசமாக வழங்கும் மத்திய அரசின் அறிவிப்பு குறித்தும் பிரதமர் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைத்தார் கிராமப்புறங்களும் ஊராட்சி நிர்வாகங்களும் ஜனநாயகத்தின் மிக வலிமையான அமைப்புகள் என்று அவர் குறிப்பிட்டார் தேசத்தின் வளர்ச்சியில் இவை முக்கிய பங்காற்றுவதுடன் நாடு தன்னிறைவடைய பிரதான பங்காற்றும் என்றும் பிரதமர் தெரிவித்தாா்

प्रधानमंत्री गरीब कल्याण योजना के तहत मुक्त राशन देने की योजना को फिर से आगे बढ़ाया है முதல் முறையாக இந்த ஆண்டு விருது வரும் பஞ்சாயத்துகளுக்கான நிதியை அந்த பஞ்சாயத்து வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அதிகாரங்களை பரவலாக்கும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று மூன்றாம் ஆண்டு அரசியல் சாசனத்தில் எழுபத்து மூன்றாவது திருத்தம் மேற்கொள்ளப்பட்டு பஞ்சாயத்துராஜ் சட்டம் அமல்படுத்தப்பட்டது இதையொட்டி ஆண்டுதோறும் ஏப்ரல் மாதம் இருபத்தி நான்காம் தேதி தேசிய பஞ்சாயத்துராஜ் தினம் கடைபிடிக்கப்படுகிறது